இந்த நம்மை பணம் இல்லாதவர்கள் நினைக்கிறேன் நம்ம தான் நல்லா இருக்கிறோம், நமக்கு எத்தனை வகையில் அல்ல நிம்மதியை தந்திருக்கிறான் அப்படின்னு நினைச்சு பார்த்தோம்னு சொன்னா இது இதான் அதுக்கு ஆன்சர், மருந்து. அதனால எல்லாத்துக்கும் அல்லாஹ் வந்து குறைகளோடு நிறைகளோடு படைத்திருக்கிறான், குறைகளை மாத்தி மாத்தி வைக்கிறான். ஏன் இந்த உலகம் இயங்குறதுக்கு தேவை. இந்த உலகம் நான் கேட்கிறேன், இவ்வளவு டெவலப்மெண்ட் உலகத்தில் வந்திருக்குத, இந்த டெவலப்மெண்ட்டுக்கு எது காரணம் நினைக்கிறீங்க? இந்த குறை தான் காரணம். ஒருத்தர் கண்ணு கண்ணு இல்லாம ஒருத்தர் நல்லா படைச்சிருக்கானா, அப்ப என்ன செய்யறாங்க கொஞ்சம் பேரு இந்த கண்ணு பார்வைக்கு என்ன செய்யலாம் ஆராய்ச்சி பண்றான். இந்த கண்ணு அதை வச்சு அவனு சோறு அவனுக்கு வயிற்று அவனுக்கு குழப்பு நடக்கிறது. சில பேருக்கு எல்லாம் நோயை படிச்சிடறானா வயிற்று வலி படிச்சிடறானா, வயிற்று வலிக்கு என்ன செய்யலாம்னு கொஞ்சம் பேர் உட்காந்துட்டு ஆராய்ச்சி பண்றான், அது போய் படிக்கிறான், அதை தொழில் ஆக்குறான், அதை வியாபாரமாக அவன் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கான். அது மாதிரி ஒரு கை முறிஞ்சு போச்சா எலும்பு முறிவை சரி பண்ணுவது எப்படின்னு கொஞ்சம் பேர் நினைச்சு ஆராய்ச்சி பண்ணி அதுல அவனுக்கு குழப்பு ஓடும். அல்லாஹ் வந்து இந்த குறைகளை வச்சதுனால உன் குறைக்கு நான் வேலை செய்யறேன், என் குறைக்கு நீ வேலை செய்ய, இதுலதான் ரன் ஆகுது. அல்லாஹ் எவ்வளவு பெரிய அறிவாளி ஹக்கீம்னு சொன்னா, அவன் வந்து இந்த குறைகளை அப்படி பரவி வச்சுட்டானா அது தன்னால நடந்துகிட்டு இருக்கு வேலை. அவன் அவன் என்ன செய்யறான், சுயநலத்தோட செஞ்சுட்டு போயிடறான். எல்லாரும் எல்லாரும் கண்ணு நல்லா தெரியுதுன்னு வைங்க, கண்ணை பத்தி எவனா ஆராய்ச்சி பண்ணுவானா? ஒருத்தனுக்கும் குருடனே இல்ல. இத பத்தி எவனாவது ஆராய்ச்சி பண்ணுவானா? ஆராய்ச்சி பண்ணலன்னா இந்த கண்ணை அடிப்படையா வச்சு சம்பாதிக்கிறவங்களாம் என்ன ஆகுறது, செத்து போயிருவான்ல. அது மாதிரி எல்லாருக்கும் குணமே இல்ல, எல்லாரும் கைகால் நல்லா இருக்குது. இதை இதை வச்சுக்கிட்டு பிழைக்கணும் 100,000 பேர் இருப்பான்ல. இந்த கைகால் ஊனங்கிறத வச்சுக்கிட்டு எலும்பு கட்டு போறேன், அது போறேன், மருந்து போறேன், இது போறேன், எத்தனை வகையான வைத்தியங்கள் இருக்கா இல்லையா? அவன் எல்லாம் இப்ப என்ன பண்ணுவான், அவன் அவன் சாப்பிடணுமா இல்லையா? அவன் சாப்பிடறான்னா 4 பேர் கை ஊனமா தான் இருக்கணும். அப்பதான் அதுக்குன்னு ஒருத்தர் இறங்கிக்கிட்டு நான் அதை சரி பண்றேன் அப்படின்னு வருவான். அது மாதிரி வந்து பல விஷயங்கள். அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான், எல்லாரும் வாழ்வதற்காக வேண்டிதான் ஒவ்வொருத்தையும் காசு குறைச்சு போடுறான். காசு காசுல வித்தியாசப்படுத்தாட்டி நம்ம வேலை செய்வோமா? எல்லாருக்கும் ஒரே மாதிரியான காசு, ஏன் நம்ம வேலைக்கு வருவான்? நானும் என்கிட்ட கோடி ரூபா, உன்கிட்ட கோடி ரூபா, நான் ஏன் உன் வீட்டுக்கு வேலைக்கு வர்றேன், நீ ஏன் என் வீட்டுக்கு வேலைக்கு வர்ற? அப்ப என் வேலையை நான் தான் பாக்கணும்னா பாக்க இயலுமா? ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய வேலையை அவனே பார்த்துக் கொள்ளணும் என்கிற நிலை இருந்தால் உலகம் இயங்குமா? இயங்காது. இப்ப உலகத்துல எல்லாரும் கோடி சொல்றேன் வச்சுக்கணும் பேச்சுக்கு, எல்லாருக்கும் ஒரு 50-50 கோடி ரூபாய் இருக்குது. இப்ப என்ன ஆகும் உலகம்? நம்ம வீட்டுல கூட்டணுமா? நம்ம தான் எடுத்து கூட்டணும். ஏன் ஒருத்தன் போய் கூப்பிடுற, நான் 50 கோடி, நீ 50 கோடி, நான் ஏன்டா உன் வீட்டை வந்து கூட்டணுமாடா இல்லையா? வெள்ள அடிக்கணும், நான் ஏன் வெள்ள அடிக்கணும்? நீ வச்சுக்கிற 50 கோடி என்கிட்ட இருக்கல, நீ உன கிடைச்சிக்க நான் எனக்கு கிடைச்சிக்கிற முடியுமா? இது நம்மளே வெள்ள அடிச்சு நம்மளே சுத்தம் பண்ணி நம்மளே நெல் மிஷின்ல அரிசி ஆக்க வேண்டியிருக்குது, நம்மளே விவசாயம் பண்ண வேண்டியிருக்குது. வாங்க நம்ம வீட்டுல நடவுக்கு வாங்க, நடவுக்கு நான் ஏன் வரணும்? என்ன நடக்கும் கேட்டா, 50 ஏக்கரை வச்சிருப்போம், விவசாயம் பண்ண இயலாது, வீடு வச்சிருப்போம், வெள்ளை அடிக்க இயலாது, சட்டை போடுற சட்டை வேணுமே. அப்ப என்ன பண்ணணும், ஒருத்தன் பஞ்சு உற்பத்தி பண்ணணும், ஒருத்தர் நூல் உற்பத்தி பண்ணணும், ஒருத்தர் அதை வந்து துணியா நெய்யணும், ஒருத்தன் வெட்டணும், ஒருத்தன் தைக்கணும், இவ்வளவும் சேர்ந்தாதான் சட்டையாகும். நம்ம என்ன செய்யணும், சட்டை வேணும், வா சட்டை, நான் என்ன உனக்கு தரணும், ஏன்டே ரூபா ஒன்றே ரூபா இருக்குடா, நான் என்ன உனக்கு தச்சு தரணும்னு கேப்பானா இல்லையா? அப்ப இந்த குறைகள் வந்து இருக்கிறதுனால தான் அல்லாஹ் ஹக்கீம். நுணுக்கமா சில பேர் அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வை குறைச்சொல்ல பயன்படுத்துறாங்க. அல்லாஹ்வுடைய பிளஸ்ங்க தான் இருக்கிறது. அல்லாஹ் எவ்வளவு பெரிய நுண்ணறிவாளன் என்பதற்கு பாயிண்ட்ங்க தான் இருக்கிறது. இந்த உலகம் இயங்கணும் சொன்னால் இப்படி இருந்தா தான் இயங்கும், இல்லைன்னா படைச்சு அர்த்தம் இல்லாம செத்து போயிடும், செத்து போயிடும். யாரும் யாருக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டான், யாரையும் யாரும் சார்ந்து இருக்க மாட்டான், யாருக்கும் எந்த வேலையும் கிடைக்காது, வேலைக்கு போகவும் மாட்டான். இப்ப என்னவாக ஆதமலை சிலாத்துல அது முடிஞ்சு போயிடும். இப்படிலாம் மனிதன் வந்திருக்க மாட்டான். இன்னைக்கு எல்லாருக்கும் சமமாக்கிட்டான் வைங்க, நாளைக்கு உலகம் முடிஞ்சு போய் ஒரு வாரத்துக்கு கூட இருக்கலாம். ஒரு வாரத்துக்கு தாங்க இருக்கிற அரிசி பருப்பு சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் என்ன செய்ய, ஒரு வாரத்துக்கு வண்டி ஓடுமே தவிர, நாளைக்கு எல்லாருக்கும் 100 கோடி ரூபா வச்சுக்க, எல்லாருக்கும் 100 ஏக்கர் வச்சுக்கன்னு சொல்லி எல்லாம் தந்துட்டாண்டா, ஒரு வாரத்துக்கு இருக்குமா உலகம்? இருக்காது. அப்ப நம்ம நினைக்கணும், இந்த குறைபாடுகளை அல்லாஹ் வைத்திருப்பது வந்து இந்த உலகம் ஒருவரை ஒருவர் குறை இருந்தால் சார்ந்து இருக்க முடியும். குறை இல்லாட்டி நம்ம யாரையும் சார மாட்டோம், நம்மளா இருந்துகிட்டு போயிருவோம். சார்ந்துதான் இருக்கணும். எல்லாரும் எல்லாரையும் சார்ந்து இருக்கிறோம். ஒரு வியாபாரி வாங்குற மக்களை சார்ந்து இருக்கிறான், மக்கள் வந்து வியாபாரியை சார்ந்து இருக்கிறான். அவனுக்கு வேண்டிய முளவாய் அவனை உற்பத்தி பண்ணிக்கிற இயலாது. ஒரு கடையில தான் போய் வாங்கணும், அவன் கடைக்காரன் சோறு திங்கிறதுக்கு அதை வித்து தான் சோறு திங்கன்னு. அப்ப இவனுக்கு இவனை சார்ந்தாவே அவனை சார்ந்த இவன் நோயாளியை சார்ந்து டாக்டர், டாக்டரை சார்ந்து நோயாளி, எல்லாம் ஒருத்தர் ஒருத்தி ஒருத்தர் குலைக்கிற மாதிரி எல்லாம் அமைச்சு வச்சிருக்கான். அப்ப நம்ம புரிந்து கொள்ளணும், இந்த பொருளாதார குறைவு என்பது நீ பொருளாதாரம் மட்டும்தான் பாக்கியம் நினைக்கிறிய, அந்த நோயினால வர்றது.
பாக்கியம் அது மட்டும் இல்ல கண்ணு பாக்கியம் காது பாக்கியம் மூக்கு பாக்கியம் பல்லு பாக்கியம் வாய் பாக்கியம் கை பாக்கியம் கால் பாக்கியம் உடம்புல உள்ள எல்லா நரம்புகளும் பாக்கியம் தசைகள் பாக்கியம் ரத்தம் பாக்கியம் இதயம் பாக்கியம் கிட்னி பாக்கியம் எல்லாம் பாக்கியம் உடல் கூட பாக்கியம் தான் போட்ட செமிக்க மாட்டேங்குது பேருக்கு வேப்ப விட்டுட்டே கிடக்கிறான் உங்களான சாப்பிட்டு விட்டு செமிக்க மாட்டேன் மிஷின் நல்லா இருக்கணுமா இல்லையா எல்லாமே பாக்கியம் தான் அப்ப இவ்வளவு பாக்கியங்களை அல்லாஹ் அள்ளி தந்திரு மனைவி பாக்கியம் பிள்ளைகள் பாக்கியம் அவ்வளவு எவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது இந்த மாதிரி நிறைய பாக்கியங்கள் இருக்கிறது அதுல அல்லாஹ் நினைஞ்சுதான் இதை கொஞ்சம் நம்ம குறைச்சிட்டு மத்த தந்திருக்கிறான் நினைச்சு பாரு போதுங்கிற மனசு வந்துருமா வராதா போதும் கஷ்டம் இல்லை அப்படின்னு வந்துடும் அதனால நம்ம என்ன விளங்கி கொள்ளனே உலகத்துல எல்லாருக்கும் குறை இருக்கிறது நம்ம பணக்குறையை மட்டும் இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான் ஏற்கனவே இந்த ஆயத்தை வாசி காட்டிருக்கிறோம் நம்மள் இன்சானும் இதா மபுத்தலாகும் ரப்புஹு ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் வந்து என்ன செய்யறான் சோதிச்சு பார்க்கிற விதமாக அவனுக்கு ரிசுக்க கொடுத்துட்டான்னு சொன்னா கூலு ரப்பி அக்கிரமன் என் இறைவன் என்னை கண்ணியப்படுத்திட்டாங்க ரிசுக்கில் மட்டும்தான் பார்க்கறான் கண்ணா நல்லா கொடுத்தா இறைவன் கண்ணியப்படுத்துறான்னு சொல்ல மாட்டேங்கிறான் காலு நல்லா வச்சிருந்தா இறைவன் நல்லா வச்சிருக்கான்னு சொல்ல மாட்டேங்கிறான் கை நல்லா இருக்குன்னு வைங்க எப்படி பாருக்கிற ஆமா இருக்கிறேன் அப்படிமா காசு மட்டும்தான் பாக்கியம்னு நினைக்கிறான் நல்லா சொல்லி காட்டுறான் அம்மா இதா மபுத்தலாஹு கதராலேஹி ரிசுக்கஹு அவனை சோதிக்கிற விதமாக ரிசுக்கை எல்லாம் குறைச்சிட்டான்னு சொன்னா செல்வத்தை கொஞ்சம் குறைச்சி விட்டான் என்று சொன்னால் ரப்பி அகானன் இறைவன் என்னை வந்து கேவலப்படுத்திட்டானேங்கிறான் நம்ம என்ன நினைக்கிறோம் இந்த ரிசுக்கு மட்டும்தான் பாக்கியம் ஒரே ஒரு பாக்கியம் என்னது காசு பணம் காரு பங்களா வீடு சோறு இதான் சொத்து சுகம் இதுதான் பாக்கியம் நினைக்கிறோம் அல்ல வந்து என்னோட கூலுக்கு இருக்குன்னு இருக்கேன்னு கேட்கறான் என்ன பாக்கியம் அது மட்டுமா அலம் நஜா அல்ல ஐனைன்னு உனக்கு ரெண்டு கண்ணை தரல ஒலிசாரன் ஒரு நாக்க தரல ஒரு சபத்தை நீ உதட்ட தரல நல்லது கெட்டது விளங்குற மூளையை தந்திருக்கா எவ்வளவு தந்திருக்கிறேன் அதெல்லாம் பாக்கியம் கிடையாதா அதெல்லாம் ஒழுங்கா இருக்கும்போது எது போட்டு பெருசாகிட்டு இருக்கிற அது இல்லாட்டி இது இது இல்லாட்டி அது போய்கிட்டு இருப்பியா இப்ப எந்த மனுஷனும் கவலைப்பட தேவையில்லை இப்ப பணக்காரனுக்கும் கவலை கிடையாது பணக்காரன் நினைக்கிறேன் அவருக்கு நோய் இருந்துச்சுன்னா அவர் என்ன அவர் என்ன பேலன்ஸ் பண்ணிக்கிறேன்னு இது ஏழைக்கு மட்டும் உள்ள மார்க்கம் இல்ல பணக்காரனுக்கு உள்ளது இருக்குல்ல அவருக்கு மெசேஜ் என்ன அவர் நினைக்கிறேன் நமக்கு சக்கர வியாதி இருந்தாலும் நல்லா எவ்வளவு தந்திருக்கிறான் ஒரு கண் குளிச்சிருந்திருக்கானே நினைச்ச கார்ல போறோமே நடந்து போக முடியும் தேவையில்லையே அவன் எல்லாம் பத்து நாள்ல செய்யற வேலை ஒரு நாள்ல செஞ்சிடலாமே நம்ம அமெரிக்காவுக்கு போறா இருந்தா இப்ப நினைச்சு ஏறி உட்காந்து போயிட்டு வந்துடலாமே மதுரை கூட விமானத்துல போகலாமே அதுக்கு இது சரியா போச்சு நினைச்சுக்கணும் அவருக்கு சில குறைகள் வந்துச்சுன்னு சொன்னா அதுல அவர் சில இந்த உலகத்துல சில சாதகங்கள் அனுபவிக்கிறாரா இல்லையா சில அனுகூலங்கள் அனுபவிக்கிறாரா இல்லையா சில அந்தஸ்துகளை பெறுகிறாரா இல்லையா அதுகளை நினைத்து கொண்டு என்ன செய்யணும் சரி அதுக்கு இதுக்கு சரியா போச்சு உன்னை எடுத்து உன்னை கொடுக்கறான்ல உன்னை கொடுத்துட்டு உன்ன எடுக்கிறான்ல அவர் நினைச்சுக்கணும் இப்படி எல்லாரும் ஒரு ஊனம் உள்ளவன் நினைச்சுக்கணும் ஊனமா இருக்கிறானா சரி ஊனமாக்கிறான் அதுக்காக என்ன வேற மற்ற விஷயம் நல்லா இருக்குதுல்ல கண்ணுதானே ஊனமா இருக்குது மற்ற எவ்வளவு அதனால பிளஸ் எல்லாம் தந்திருக்கிறானே கண்டிப்பா கணக்கு பண்ணி பாத்தீங்களா கணக்கு பண்ணி எழுதி பாத்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பாக அவனும் கரெக்டா தான் இருப்பான் யாருக்கும் குறைவு கிடையாது அப்ப எல்லாருக்கும் அவரவர்களுக்கு பேலன்ஸா கொடுத்துருக்கான் இது நம்ம விளங்கிட்டோம் என்று சொன்னால் இந்த போதுங்கிற மனசு தன்னால வந்துடும் இந்த காசு கம்மின்றவன நாத்தியம் பேசுறமே அந்த நோய் நமக்கு வராது இந்த குறைபாடுகள் இருக்கிறதுனால எல்லாருக்கும் சமமா ஆக்கி போடுறான்ல எல்லாம் சமந்தான் உலகத்துல அதே நேரத்தில் வந்து உலகம் இயங்குறதுக்கு அதான் காரணமா ஆக்கி விட்டான்ல உலகம் ரெண்டாவது இது ஒரு விஷயம் அடுத்தது என்ன இன்னொன்னு இருக்குது இது இது வந்து நம்மளை ஆறுதல் படிச்சிடும் இதுவே அல்ல எப்படி இந்த உலகத்தை படைச்சிருக்கிறான் என்கிற இந்த ஒரு மெசேஜ் நம்ம என்ன செஞ்சேன் பணத்தை பார்த்து அதிகமான செல்வம் ஒரு ஆள்கிட்ட இருக்குதுங்கிறத பார்த்து நமக்கு ஒரு ஏக்கமும் ஒரு பேராசையோ ஒரு பொறாமையோ வருவதிலிருந்து இது தடுக்கும் அது போக உனக்கு அது குறைன்னு நினைக்கிறியா அதனால ரொம்ப கஷ்டப்படுறியா கவலையே படாத இந்த கஷ்டம் வந்து இந்த உலகத்துல எவ்வளவுக்கு கஷ்டப்படுவதாக நீ நினைத்து சமூர் பண்ணுகிறாயோ அதுக்கு தகுந்தவாறு அங்க கிடைக்கும் ஒரு 50-60-70 வருஷத்து உலக வாழ்க்கைக்காக வேண்டிதான் இவ்வளவு பண்றீங்க இதுக்கு அப்புறம் அழியாத நிரந்தரமான ஒரு பெரு வாழ்க்கை இருக்கிறது அங்க போனோம்னு சொன்னா நம்மளை பார்த்து யாரெல்லாம் கேலி பண்ணாங்களோ அவங்கள பார்த்து நம்ம கேலி பண்ணுவோம் நம்ம நேர்மையா இருந்தா பொழைக்க தெரியாத வேண்டாங்கல்ல அப்ப கேள்வி கிண்டல் பண்ணாங்கல்ல அங்க போய் பார்த்தா யாரு பொழைக்க தெரிஞ்சவன் அங்க தெரியும் நம்ம தான் பொழைக்க தெரிஞ்சிடும் கரெக்டான தேர்ந்தெடுத்திருக்கிறோம்னு தெரியும் ஆஹா நம்ம சரியான ரூட்ல போனதுக்கு இங்க பாரு மாளிகையை பாரு கோட்டை கொத்தளத்தை பாரு தோட்டம் தொடர்புகளை பாரு அதை பாரு இதை பாரு நல்லா உன தருவான அதை அனுபவிக்கும் பொழுது அதெல்லாம் இல்லாம நெருப்புல போட்டு வதக்குவான இன்னொருத்தன அப்ப நினைச்சு பார்ப்போம் நேற்றுலாம் நீங்க கேள்வி பண்ணாங்களே நம்மளை கிண்டல் பண்ணாங்களே நம்ம பைத்தியகார்த்தனமா நடக்கிறோம் பிழைக்க தெரியல சம்பாதிக்க தெரியல சொன்னாங்களே